வாகுவின் என் அடியார்களே, இன்றைய தினம் நமக்கு கவலை தரக்கூடிய ஒரு செய்தி, நம் உடன் பிறக்கவில்லை ஆனால் அவர்கள் நம்முடைய சகோதரர்கள், நம் உடன்பரவா சகோதரர்கள் பலஸ்தீனத்தில் கொடுமையான சோதனைக்கும் சித்திரவதைக்கும் உள்ளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற அந்த செய்திகளை நாம் அனைவரும் தொலைக்காட்சியின் வாயிலாக, செய்திகளின் வாயிலாக நாம் அறிந்து வருகின்றோம். நம்முடைய அந்த சகோதரர்களுக்காக ஈமான் கொண்ட பலஸ்தீன் மக்களுக்காக நாம் நம்மை விட்டு எங்கேயோ தூரமாக இருக்குகின்ற அந்த சகோதரர்களுக்காக, அந்த மக்களுக்காக நாம் இன்றைய தினம் அவர்களுக்காக துவா செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் கண்மணி நாயகம் சம்பந்தமாக அலைவசம் அவர்களுடைய ஹதீஸினுடைய அடிப்படையின் பிரகாரமும், மாமின் அப்தின் முஸ்லிமின் எதோனி அசீகி நகரி غيب الا قال الملك ولك المثل கண்மணி நாயகம் சம்பந்தமாக அவர்கள் மணிமொழியின் வாயிலாக இவ்வாறு எடுத்துரைக்கின்றார்கள். தம்மை விட்டு எங்கேயோ தூரமாக மறைந்திருக்கக்கூடிய சகோதரர்களுக்காக துவா செய்யக்கூடிய முஸ்லிமான அடியாரிடம், நீங்கள் யாருக்காக துவா செய்கின்றீர்களோ, துவா கேட்கின்றீர்களோ, நீங்கள் கேட்டது போன்று அவர்களுக்காக என்ன துவா செய்தீர்களோ அதை போன்று உங்களுக்கும் உண்டு என்பதாக கண்மணி நாயகம் சம்பந்தமாக அவர்கள் நமக்கு ஹதீஸின் வாயிலாக மிக தெளிவாக எடுத்துரைத்துள்ளார்கள். நல்ல விஷயங்களுக்காக நாம் துவா கேட்கின்றோம். இப்பொழுது துன்பத்தில் இருக்கக்கூடிய, துயரத்தில் இருக்கக்கூடிய, சிரமத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்காக நாம் துவா செய்கின்றோம். அவர்களுடைய அந்த சிரமத்தையும் துன்பத்தையும் சோதனைகளையும் அல்லாஹ் நீக்குவதை போன்று உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த துன்பங்களையும் துயரங்களையும் சோதனைகளையும் அல்லாஹ் நீக்குவான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஹதீஸின் வாயிலாக மிக தெளிவாக எடுத்துரைக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் யா அல்லாஹ், அருளாளனே, பேர் அருளாளனே, அகிலத்தின் அதிபதியே, நாளை மர்மை நாளின் தீர்ப்பு நாளின் அதிபதியுமாகிய எங்கள் எஜமானனே யா அல்லாஹ், எங்களுடைய சகோதரர்கள் எங்கள் உடன் பரவாவிட்டாலும் எங்களுடைய சகோதரர்கள் பலத்தினத்திலே யா அல்லாஹ் அவர்கள் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள், துயரப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். யா அல்லாஹ் இஸ்ர வீரர்களுடைய அந்த கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். யா அல்லாஹ் ரஹ்மானே, அந்த பலஸ்தீன மக்களுக்கு நீ பாதுகாப்பை அளிப்பாயாக. வல்ல இறைவா ரஹ்மானே, அந்த பலஸ்தீன் மக்களுக்கு நீ உதவி செய்வாயாக. இஸ்ர வீரர்களுக்கு எதிராக அந்த பலத்தின் மக்களுக்கு நீ உதவி செய்வாயாக. ரஹ்மான பலத்தின் மக்களுக்கு நீ வெற்றியினை வழங்கிடுவாயாக. இன்று இந்த முபாரக்கான ஜும்மாவுடைய நேரத்தில் உன்னிடத்திலே இருகரம் ஏந்தி கண்ணீர் மல்க துவா செய்தவர்களாக, துவா செய்தவனாக உங்கள் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா நம்முடைய துவாவினை கபூல் செய்வானாக. இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த பலஸ்தீன், அந்த பலஸ்தீனத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் ஏராளமாக இருக்கிறது. அந்த பலஸ்தீன் ஷாம் தேசம்
என்று சொல்லக்கூடிய அந்த ஷாம் தேசத்திற்கு உட்பட்டதுதான் பலஸ்தீன், சிரியா, லெபனான், ஜோர்டான் போன்ற இந்த நாடுகளை உள்ளடக்கியதுதான் ஷாம் தேசம். ஆக அந்த ஷாம் தேசம், இந்த பலஸ்தீன், இவைகளை பற்றி அல்லாஹு தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக நாம் அதனுடைய சிறப்புகளை நாம் நன்கு நிறைய அறிகின்றோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அதிகமாக பிரார்த்திக்கப்பட்ட இடம் அந்த ஷாம் தேசம். அல்லாஹ்வுடைய பரக்கத் பொருந்திய இடங்களில் ஒன்று ஷாம் தேசம். மூன்றாவது புனித ஸ்தலம் மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கக்கூடிய இடம் ஷாம் தேசம். மூன்றாவது புனிதமான ஊரும் ஷாம் தேசம். அதிகமான நபிமார்களுடைய மன்னரை இருக்கக்கூடிய ஊர் ஷாம் தேசம். உலகிலே அனுப்பப்பட்ட அத்துணை நபிமார்களுடைய வெற்றி சுஜூது செய்ததும் ஷாம் தேசத்தில் தான். வானவர்கள் அதிகமாக இறங்குவதும் அந்த ஷாம் தேசத்தில் தான். வானவர்கள் தங்கள் இறக்கைகளை விரித்து வைத்திருப்பதும் அந்த ஷாம் தேசத்தில் தான். இன்னும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதன் முதலாக மக்காவிலிருந்து வியாபாரத்திற்காக சென்ற இடம் அந்த ஷாம் தேசம். பலத்தின் இருக்கக்கூடிய அந்த ஷாம் தேசம் பாரசீக கோட்டையில் இஸ்லாமிய குடி பறக்கும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றே கூறினார்கள். அது இருக்கக்கூடிய இடம் ஷாம் தேசம். 8000க்கும் அதிகமான சஹாபாக்கள் ஷஹீதான பூமி இந்த ஷாம் தேசம். உலகில் பல இடங்களில் குழப்பங்கள் ஏற்படுகின்ற பொழுது ஈமான் தஞ்சம் அடையக்கூடிய பூமியும் அந்த ஷாம் தேசம்தான். கியாமத்து நாள் வரையிலும் ஈமானிற்காக மட்டுமே போராட்டம் நடக்கக்கூடிய இடமும் ஷாம் தேசம்தான். மல்ஹமா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய யுத்தம் தொடங்குவதும் ஷாம் தேசத்தில் தான். ஓமர்களுக்கு இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தலைமையில் சங்கு ஊதப்படுவதும் ஷாம் தேசத்தில் தான். யூதர்களை பார்க்கும் இடங்களில் எல்லாம் வெட்டுவதும் ஷாம் தேசத்தில் தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறுதியாக இவ்வுலகத்துக்கு தோன்றுவார்கள். அவர்கள் தோன்றக்கூடிய இடம் ஷாம் தேசம். தஜ்ஜால் உள்ளப்படக்கூடிய இடம் ஷாம் தேசம். இறுதியாக மஹ்ஷர் நாள் மஹ்ஷர் ஏற்படக்கூடிய அந்த பூமியும் ஷாம் தேசத்தில் ஷாம் தேசம்தான். கியாமத்து நாள் சமீபமாக ஒரு நெருப்பு ஒன்று பரப்படும். அந்த நெருப்பு எல்லா மக்கள்களையும் ஒன்று திரட்டக்கூடிய இடம் ஷாம் தேசம். இப்படி இந்த பலஸ்தீன் இருக்கக்கூடிய அந்த ஷாம் தேசம், இவைகளை பற்றி நாம் எவ்வளவோ இன்னும் விஷயங்கள் சொல்லிக்கொண்டு செல்லலாம். அப்படிப்பட்ட அந்த பலஸ்தீன் இன்றைய தினம் இஸ்ரவேலருடைய அந்த கொடுங்கோல் இஸ்ரவேலர்களால் இன்றைக்கு பலஸ்தீன் மக்களுக்கு மிகப்பெரிய இன்னல்களும் மிகப்பெரிய துன்பங்களும் துயரங்களும் சோதனைகளும் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. எத்தனையோ மனித உயிர்கள் அங்கு உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய சிகிச்சைக்கு கூட மருத்துவ உபகரணங்கள் கூட இல்லாத நிலையிலே அந்த மக்கள்கள் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா இது போன்ற நிலைகளிலிருந்து நம்மளையும் நம்மளை சார்ந்திருக்கக்கூடிய மக்கள்களையும் அல்லாஹ் முழு உலக மக்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. இன்றைய தினம் இங்கு பார்த்தாலும் இந்த பலஸ்தீன் இஸ்ரவேலர்கள் இடையில நடக்கக்கூடிய இந்த போருடைய விஷயங்கள் தான் ஜும்மா உரையாக
இன்று எல்லா பள்ளிகளிலும் உங்கள் மேடைகளில் அது முரசொலித்துக் கொண்டிருக்கிறது, பறைசாட்டிக் கொண்டிருக்கிறது. நாம் அந்த பலத்தின் மக்களுக்காக வேண்டி இன்றைய தினம் நாம் செய்வது என்ன? நம்முடைய வேலை, நாம் இங்கிருந்து அவர்களுக்காக வேண்டி எந்த உதவியும் செய்ய இயலாது. ஆக பரப்பர நாடுகள் எல்லாம் அந்த பலத்தின் மக்களுக்காக வேண்டி உதவி செய்ய முன்வந்திருக்கிறது. நாம் அந்த காட்சிகளையும் நாம் பார்க்குகின்றோம். செய்திகளின் வாயிலாக, தொலைக்காட்சியின் வாயிலாகவும் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்திலும் கூட நமது ஒன்றிய அரசு இஸ்ரவேலர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறது. நாம் வேதனைக்குரிய விஷயமாகவும் இதை நாம் பார்க்குகிறோம். இந்திய ஒன்றிய அரசு சிரியாவும் இஸ்ரவேலருக்கு என்ன செய்து நாங்கள் ஆதரவு தருவோம் அப்படின்னு சொல்றாருன்னா, இப்ப எவ்வளவு பெரிய அயோக்கியன இருப்பான்னு சிந்தித்து பார்க்கவன். அல்லாஹ் பாதுகாக்கக்கூடியவன், அல்லாஹ் பாதுகாவலன். அங்கே சொல்லுகின்றார்கள், புத்தகத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது, இந்த விமானங்கள், போர் விமானங்கள் என்ன செய்யப்படுது? பறக்குகிறது. அவ பறக்குகின்ற பொழுது இவைகள் அரிசிக்கு மேலாக பறக்குகிறதா, அரிசிக்கு கீழாக பறக்குகிறதா? அரிசிக்கு கீழாகத்தானே பறக்குகிறது. அப்படி என்றால் அரிசி, அல்லாஹ்வுடைய அரிசி அந்த போர் விமானத்துக்கு மேலாகத்தான் இருக்குகிறது. அதுக்கு மேல் இருக்கக்கூடிய அரிசிக்கு மேல், அரிசியில் இருக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு போதுமானவன், அவன் எங்களை பாதுகாப்பான் என்பதாக அங்கிருக்கக்கூடிய மக்கள்கள், சிறு குழந்தை கூட அவ்வளவு ஈமானிய உறுதியுடன் சொல்லக்கூடிய நிலைகளில் நாம் பார்க்குகிறோம். அவர்களுக்காக வேண்டி நாம் கண்ணீர் விட்டு துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த துவாவை பற்றி பெருமானா சொல்லி காமிப்பார்கள். துவா என்பது அது விவாதத்துக்களுக்கெல்லாம், வணக்கங்களுக்கெல்லாம் அது தடை என்பதாக சொல்லி காமிப்பார்கள். துவாவை கொண்டு நடக்காதது, துவாவின் மூலமாக நிறை பெறாதது எதுவுமே இல்லை. நாம் பார்க்குகின்றோம், வரலாறுகளிலே காண்புகின்றோம். கண்மணி நாயகன் சம்பந்தமாகவோ அல்லது அவருடைய காலகட்டத்தில் தௌலா பின் சஹலப என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, அவுஸ் அவருடைய கணவர், இருவருக்கு மத்தியிலே குடும்ப பிரச்சனை காரணமாக ஹவுஸ் தொழிலாக அணுக அவர்கள் தங்களுடைய மனைவி கௌலா பின் சலபா அவர்களை பார்த்து கோபத்திலே, நீ எனது தாய்க்கு ஒப்பாக இருக்குகிறாய், நீ எனது தாய்க்கு ஒப்பாக இருக்குகிறாய் என்பதாக தன்னுடைய மனைவியை பார்த்து இவ்வாறு சொல்லி விடுகின்றார்கள். ஆனால் அந்த காலகட்டத்திலே யாராவது ஒருவர் தாயை பார்த்து, மனைவியை பார்த்து தாய்க்கு ஒப்பாக இருக்கிறாய் என்பதாக சொல்லிவிட்டால் இருவர்களுக்கும் இடையிலே மன முறிவு ஏற்பட்டுவிடும். இதுதான் இருவரும் கணவன் மனைவியாக என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. இதுதான் அன்றைய காலகட்டத்தினுடைய சட்டமாக இருக்கிறது. அது அப்படி இருக்குகின்ற இந்த சூழ்நிலையில் இதற்குண்டான தீர்வை நாடி சொல்லக்கூடிய அந்த சஹாபிய பெண்மணி கண்மணி நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகின்றது. யார் ரசூலல்லாஹ், என்னுடைய கணவர் இது போன்று சொல்லிவிட்டார். ஆனால் வேண்டுமென்று அவர் சொல்லவில்லை, ஏதோ கோபத்தின் காரணமாக இது சொல்லிவிட்டார். எங்களுக்கு இடையிலே மனமுறிவு ஏற்பட்டு விடுமா என்பதாக கேட்கின்ற பொழுது, ஆம், நான் அதைத்தான் நினைக்கிறேன், அப்படித்தான் உங்களுக்கு இடையிலே மனமுறி ஏற்பட்டு விட்டது என்பதாகத்தான் கருதுகிறேன், இதற்கு ஒரு வழி இல்லை என்பதாக என்ன செய்து விட்டார்கள், கண்மணி நாயகன் சம்பந்தமாவர்த்தம் அவர்கள் சென்று விடுகின்றார், சொல்லி விடுகின்றார்கள். அதற்கு பின்பு இந்த கௌலா பின் சாரபன் சொல்லக்கூடிய இந்த பெண்மணி
வள்ளல் இறைவனிடத்திலே வல்லமை படைத்த அந்த வள்ளல் இறைவனிடத்திலே இந்த பெண்மணி முறையிடுகின்றது அல்லாஹ்விடத்திலே. யா அல்லாஹ், என்னுடைய கணவனார் இது போன்று தெரியாமையால் அறியாமையினால் அவர் சொல்லிவிட்டார், எங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த மனப்புரிவை நீ ஏற்படுத்தி விடாதே, இதற்கு நல்ல தீர்ப்பை நீ உன் புறத்திலிருந்து வழங்குவாயாக என்பதாக அல்லாஹ்விடத்திலே கௌலாபின் சகனப்பா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி, சகாபிய பெண்மணி அல்லாஹ்விடத்திலே முறையிடுகின்றது. அல்லாஹு தஆலா உடனே ஆயத்தை இறக்கி வைத்து விட்டான். நான் திருமறையிலே பார்க்கின்றோம், ஆயத்தை இறக்கி வச்சுட்டான், நபியே உங்களிடத்தில் தீர்ப்பை கோரி வந்த அந்த பெண்மணி யார் தனது மனைவியை பார்த்து தாய்க்கு உப்பு என்று சொல்லிவிட்டாரோ அவர் சொன்னதன் காரணமாக அந்த பெண்மணி தாய்க்கு உப்பாக ஆகிவிடாது, இது இறைவன் புறத்தில் அல்லாஹ் இதை மன்னித்து விடுகின்றான் என்ன என்பதாக அல்லாஹ் நினைச்சிட்டார், ஆயத்தை இறங்கிட்டார். அதற்கு அவர் அப்படி சொன்னதற்காக வேண்டி சில பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பதையும் அல்லாஹ் நினைச்சிட்டார். திருமறையின் வாயிலாக அல்லாஹ் அதை மிக தெளிவாக அதை உணர்த்தி காட்டுகின்றான். அத துவாவுக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லை. மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள், துன்பங்கள், துயரங்கள் எதுவாக இருப்பினும் அவைகளை நாம் அந்த இறைவிடத்தில் முன்னிறுத்தி நாம் கேட்போம் என்றால் கண்டிப்பான முறையிலே நம்முடைய துவாக்கள் நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே அது அங்கீகரிக்கப்படும், அது ஒப்புக்கொள்ளப்படும். அது இந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போது கையின் மட்டுமத்துள்ள அழகி அவர்கள் இவ்வாறு கூறுவார்கள், சோதனைகளுக்கு எதிரி சோதனைகளை நீக்கி நிவாரணம் அளிக்கக்கூடியது, பாதுகாக்கக்கூடியது துவா. இந்த சோதனைகளின் போது மூன்று விதமான நிலையில் இருக்க வேண்டும் துவா. சோதனையை விட துவா வலிமையாக இருக்க வேண்டும். சோதனையை விட துவா வலிமையாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் சோதனைகள் விலகிவிடும். துவாவை விட சோதனைகள் வலிமையாக இருந்தால் நாம் செய்யக்கூடிய அந்த துவாவாகின்றது சோதனைகளை அது குறைத்து விடும். துவாவும் சோதனையும் ஒன்றுக்கொன்று அது ஈடாக இருக்குமே, ஆனால் சோதனைக்கு முட்டுக்கட்டையாக இந்த துவா இருக்கும். ஆக நாம் செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனை துவா என்பது அந்த சோதனைகளை அது நிச்சயமாக அது நீக்கும் என்று நான் நபி மொழியின் வாயிலாகவும் வரலாறுகள் மூலமாகவும் நாம் நிறைய பார்க்குகின்றோம். மேலும் மற்றொரு நிகழ்வினை நபியினா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்தில் கடுமையான வெயில் உஷ்ணத்தின் காரணமாக, வெப்பத்தின் காரணமாக, எங்கு பார்த்தாலும் வறட்சிகள், அது அந்த வறட்சியின் காரணமாக எங்கு பார்த்தாலும் ஒரு பஞ்சம், பசி பட்டினி, உணவு இல்லை, இது போன்ற சூழ்நிலைகளிலே அன்றைக்கும் இன்றும் வடமையிலே இருக்குகிறது. கடுமையான வெயிலின் போது, வெயிலுடைய அந்த உக்கிரத்தின் போது ஜமாத்தார்கள் ஒன்று கூடி ஓரிடத்திலே துவா செய்வது என்பது வளமையாக இன்றும் இருந்து வருகின்றது. இதுபோன்று அன்றைய தினம் மூசா நபியுடைய காலகட்டத்திலே எங்கு பார்த்தாலும் வறட்சி, வெயிலுடைய கோர தாண்டவம், மழை இல்லை. துவா செய்வதற்காக வேண்டி மக்களை எல்லாம் அழைத்து கொண்டு ஓரிடத்திலே அவர்கள் சேகரமாகி அங்கு துவா செய்வதற்காக வேண்டி ஒன்று கூடி இருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் மூசா நபியிடத்திலே சொல்லி காமிப்பான், மூசாவே இந்த கூட்டத்திலே இறைவனுக்கு மாறு செய்த, இறைவனுக்கு துரோகம் இணைத்த ஒரு அடியார் இருக்குகிறார், அவர் இந்த கூட்டத்திலிருந்து வெளியே சென்று விடுவார் என்றால் அல்லாஹ்வுடைய ரஹமத்தான மலையை நான் இந்த பூமியின் மீது இறக்கி வைக்கிறேன் இறங்கும் என்பதாக அல்லாஹ் மூசா நபியிடத்திலே
அறிவிப்பாரு சொன்னவுடன் மூசா நபி அவர்கள் அந்த கூட்டத்தில் அறிவிப்பு செய்கின்றார்கள். இறைவனுக்கு மாறு செய்த, இறைவனுக்கு துரோகம் செய்த அந்த பாவி யார், அவர்கள் இந்த கூட்டத்திலிருந்து வெளியேறி சென்று விடுங்கள் என்பதாக இந்த அறிவிப்பை சொன்னதும், யார் தவறு செய்தாரோ, யார் இறைவனுக்கு மாறு செய்தாரோ, யார் இறைவனுக்கு துரோகம் இழைத்தாரோ, அவர் மனம் உருகி அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் விட்டு தடவி அந்த கூட்டத்திலே மானசீகமான முறையில் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார், துவா கேட்கின்றார். அந்த கூட்டத்தில் இருக்கிற மக்கள் அப்படி இருக்கின்றால் யாரும் வெளியேறவில்லை. அல்லாஹ்வுடைய ரஹமத் அருள்மழை இறங்குகிறது. மூசா நபிக்கு அப்படியே ஆச்சரியமாக ஆகிவிடுகின்றது. அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள், யா அல்லாஹ், உனக்கு மாறு செய்த, உனக்கு துரோகம் இழைத்த ஒரு துரோகி, ஒரு பாவி இந்த கூட்டத்தில் இருப்பதாக நீ கூறினாய், அவர் வெளியேறிவிட்டால் இங்கு அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்கும் என்பதாக சொன்னாய். நான் யாருமே இந்த கூட்டத்திலிருந்து வெளியே செல்லவில்லை, உனது ரஹமத்து அருள்மழை இறங்குகிறது, இதற்கு என்ன காரணம் என்பதாக மூசா நபி அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லி காமிப்பான், மூசாவே, யார் எனக்கு துரோகம் இழைத்தாரோ, எனக்கு மாறு செய்தாரோ, அந்த துரோகி, அந்த பாவி, மாபெரும் பாவி என்னிடத்திலே மானசீகமான முறையிலே பிழை பொறுக்க தேடிவிட்டார், தௌபா செய்துவிட்டார், மனம் திருந்தி அவர் இடத்திலே தௌபா செய்துவிட்டார் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றார். உடனே மூசா அவர்கள் திரும்பவும் கேட்பார், அல்லாஹ்விடத்திலே இறைவா, அந்த மனிதரை நீ எனக்கு காட்டி தர வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிடுவான், மூசாவே, அதுதான் நடக்காது, அவர் என்னிடத்திலே தனிப்பட்ட முறையிலே மானசீகமான முறையிலே தௌபா செய்து விட்டார், பிழை பொறுப்பு தேடிவிட்டார், அந்த மனிதரை உமக்கு நான் அடையாளம் காட்டித்தர முடியாது, அவருக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு என்பதாக அல்லாஹ் அறிவு சொல்லிவிடுகின்றார். அவர் மனிதன் துவா செய்வான் என்றால் அல்லாஹ்வுக்கும் மனிதருக்கும் இடையிலே தொடர்பு ஏற்பட்டு விடுகின்றது. அல்லாஹ் தான மானசீகமான முறையிலே அவர் கேட்கக்கூடிய இறைவனிடத்திலே கண்ணீர் விட்டு கதறி கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் தாலா அதை அங்கீகரிக்கின்றான், அதை நினைஞ்சுகின்றான், அல்லாஹ் உடனே அதை ஏற்றுக்கொள்கின்றான். அந்த அடிப்படையிலே நாம் இன்றைய தினம் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அநியாயமான முறையிலே பலத்தீன மக்கள்கள் அங்கு உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்காக வேண்டி நாம் செய்வதெல்லாம் இன்றைய தினம் அவர்களுக்காக துவா செய்வது, பிரார்த்தனை செய்வது. அது அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹு தஆலா ஜும்மா தொழுகை முடிந்தவுடன் சிறப்பு துவா செய்யப்படும். நமது ஜமாத்தார்கள், மகல்லாவாசிகள் அனைவருக்கும் அதிலே கலந்து கொள்ளுங்கள். தமிழ் மாநில ஜமாத் உலமாவுடைய அறிவிப்பின்படியும், காரைக்குடி ஐக்கிய ஜமாத் உடைய அறிவிப்பின்படியும் இன்ஷா அல்லாஹு தஆலா ஜும்மா தொழுகை முடிந்தவுடன் யாசின் ஓதி துவா செய்யப்படும். அதிலே அனைவர்களும் கலந்து கொண்டு அந்த துவாவுடைய நிகழ்ச்சியினை நாம் பங்கெடுத்து நம்முடைய சார்பாக நாம் இதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அல்லாஹ் தஆலா பலத்தின் மக்களுக்கு வெற்றி வழங்கிடுவானாகவும் என்று துவா செய்தவனாகவும் நிறைவு செய்து கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.